ஹாய் காய்ஸ், நம்ம ராஜ்குமார். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் ஓட ரிப்போர்ட் ஆர் தென் வெப்சைட்டுக்கான பேக்லிங்க் ஆர் டொமைன் அத்தாரிட்டி பற்றி பேச போகிறோம். ஸோ என்னோட சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? தென் பிகினர்ஸ் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிளாகர்னா என்ன ஆர் வேர்ட்ப்ரெஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கூகுள் ஆட்சன்ஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த ரெவன்யூ வந்துட்ருக்கு. ஒன்று, இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்லேருந்து வந்துட்ருக்கு, சரிங்களா? நிறைய பேர் வந்து பிளாகர் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நல்லா ரெவன்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் மட்டும்தான். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து ஆட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் வேர்ட்ப்ரெஸ். ஏன் சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தாச்சுன்னா ஸ்பீடுங்க. நமக்கு வந்து ஒரு 0.3 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆடு வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணாதான் ஆடு கிளிக்குன்றது ஒன்று நடக்கும், சரிங்களா? அப்படி டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஆடு கிளிக்கு வந்து நடக்காது. ஸோ இந்த ஏதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்போது உங்களான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வேர்ட்ப்ரெஸ் பக்கம் நீங்கள் வாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை, நான் இப்போ தான் காலேஜ் போயிட்டுருக்கேன், ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன், தென் இப்போ தான் காலேஜெலாம் முடிச்சுட்டு எனக்கு ஜாபே இல்லை, பட் இதில் எதனால் லேர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி வந்திருக்கு. உங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் டைம் உள்ள என்ட்ரி ஆகிறவங்க பிளாகரில் போங்க. பிளாகர்ன்றது கூகுளுடைய ஒரு அஃபிஷியல் ஷேடு, சரிங்களா? பிளாக் ஸ்பாட் டொமைனில் நம்ம வந்து ஒரு டொமைன் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா? தென் பிளாகர் ஆர் வேர்ட் ப்ரெஸ்னா என்ன? ஏன்னா வந்து பிளாகிங் ஃபீல்டில் வந்து என்ன பேசிக்கு எப்படி தேடணும் ஒரு இன்ஃபர்மேஷன் அதுவே தெரியலனா ரொம்ப கஷ்டம். ஸோ பிளாகர்னா என்ன, வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்குங்க, சரியா? அப்போ நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டுடே டாலர் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா $42.01 வந்திருக்கு. எஸ்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $0.18 வந்திருக்கு, சரிங்களா? லாஸ்ட் 7 டேஸில் $49.54 வந்திருக்கு. திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா $176.34 வந்திருக்கு, சரிங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட, அதாவது போன மந்த்துக்கு அதனுடைய பேமெண்ட் பார்த்தாச்சுன்னா $1048.56 வந்து நமக்கு லாஸ்ட் மந்த் பே அவுட், சரிங்களா? சரி, இப்போது நீங்கள் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், ப்ரோ உண்மைக்குமே இந்த அளவுக்கு ஆட்சன்ஸில் ரெவன்யூ வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறவனுக்கு 100% கேரண்டி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வரும். ஆனால் இதனுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா வீடியோக்கு சென்டராக சொல்லிட்டு வரேன். ஸோ டீப்பாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. சரி, இந்த ஃபார் டேவுக்கு $42.30 வந்திருக்கு இல்லையா, இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 1170 பேர். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கோல்டு, சரியாக பேச முடியல, சாரி. இப்போது வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1170 பேர் வந்திருக்காங்க, சரிங்களா? அந்த கேனா 1000 வரும், சரியா? இப்போது 1170 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 37 யூசர்ஸ் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. 37 யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணதெல்லாம் நமக்கு $42.30 வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் ஒரு ரொம்பவே ஒரு சங்கட்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் இந்தியாவில் இருந்து தான் 95% மேலே பார்ப்பீங்க. ஸோ அதர் கண்ட்ரினு பார்த்தாச்சுன்னா ஒரு 1% கூட இருக்காது. அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி போட தெரியல அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான். ரீசன் என்னன்னா பக்கத்துலேயே பாருங்கள், ப்ரூஃப் இருக்குது. தென் அது கண்ட்ரிஸ் பாருங்கள், கண்ட்ரிஸில் டுடேல இருக்குது, தெரியுதா? அதில் யூஎஸ்லேருந்து பாருங்கள், யுனைடெட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 750 பேர் வந்திருக்காங்களா வெப்சைட்டுக்கு. 750 பேரில் கிட்டத்தட்ட 25 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அப்போது 25 ஆடுகளுக்கு நமக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $42.03 வந்து கிடச்சிருக்கு. அதுவே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 400 பேர் வந்திருக்காங்க, 11 ஆடுகளுக்கு $0.17 வந்திருக்கு. இப்போது சொல்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நம்ம இந்தியாவில் என்ன தான் லட்சக்கணக்கில் டிராஃபிக் வந்திருந்தாலுமே இந்தியாவில் வந்து ஒரு நாளைக்கு $10 வந்து அதிகபட்சம் $35 எதிர்பார்க்கலாமா தவிர, இந்த $100, $500, $1000 நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவை விட்டுருங்க, யுனைடெட் கிங்டம், யுனைடெட்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், கத்தார், அதாவது டயர் 1 கண்ட்ரின்னு நிறைய இருக்குன்னுபா, ஓகேவா? நமக்கு டயர் 1 கண்ட்ரிலேருந்து ஆடுகளுக்கு நடந்தால் மட்டும்தான் ரெவன்யூன்றது அந்த இடத்துல நல்லா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி போஸ்ட் போடுங்க. தென் கீழே இருக்கிற அதர் கண்ட்ரிலாம் பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும், சரியா? சரி, இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இதை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பேஜ் ஆர்பிஎம் வந்து $36.16 வந்திருக்கு. அதே போல் சிபிசி $1.14. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இது ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு
இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா இப்போ $42 கண்டிப்பாக அங்கே வராது. இந்த சிபிசி $1 பார்க்குறவங்களும் உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம் அல்லது அதிகமாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது 1% கூட கிடையாது. ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் சிபிசி வந்து $10 $20 அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான அக்கௌண்ட், சம் ஒரு 5 மந்த்து கூட இல்லை, அதுதான் ஒன்று. ஓகேவா, சரி. இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருது, சிபிசி எதை பொறுத்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, நிறைய பேருக்கு வந்து அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்களோ அது தெரியல. ஸோ எப்படின்னா வச்சுக்கலேன், நம்ம வெப்சைட்டுக்கு 1000 பேஜ் வந்துருச்சுன்னா இப்போது இந்த பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, $36 இருக்குல்ல, அப்போ $36 அன்றைக்கி கிடச்சிரும் இப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பட் அப்படி இல்லை. ஓகேவா, இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருது அப்படின்னா, இப்போது என் வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, வெப்சைட் நேம் வந்து mrfull.com கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்லேயே, சரி ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கோம், மொதல் வெப்சைட்டாக செக் பண்ணி பாருங்கள், தென் வெப்சைட்டுமே நான் காட்டுறேன். சரியா, சரி. இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருதுன்னா, இப்போது கார் இன்சூரன்ஸு, பைக் ஆக்சிடென்ட், இந்தமாரி லா பேஸ் பண்ணி நான் ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு $150 $300 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பர்டிகுலராக ஒரு யூசர்ஸ் வந்து 10 கிளிக்கோ 20 கிளிக்கோ எந்த ஆர்டிகளுக்கு அதிகமான ஆடுகளுக்கு நடக்குதோ அந்த ஆர்டிகளுக்கு என்ன சிபிசி அதை நியூட்ரலைஸ் பண்ணி காட்டும். ஓகேவா, ஆனால் அது இப்போ பர்டிகுலராக கண்ட்ரி வந்து இப்போ இந்த பாருங்கள் 25 கிளிக்கு $42 வந்து யூனிட் செட்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. அப்போ காஸ்ட் வர்க்குக்கு அந்த கண்ட்ரி வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக தான் காட்டும், எல்லா கண்ட்ரிக்குமே நியூட்ரலைஸ் பண்ணி தான் காட்டுமா தவிர நமக்கு வந்து இந்த பேஜஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து காசு வராது. ஸோ தெரிஞ்சுக்குங்க. கீழே வந்து சிபிசி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆடுகளுக்கு நடந்தால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட $36.16 வர வேண்டியது. ஆனால் உங்களுக்கு நமக்கு வருதுன்னு பார்த்துச்சுன்னா இல்லை, கீழே பாருங்கள் சிபிசி $1.14 அப்படின்னா ஒரு ஆடுகளுக்கு நமக்கு 14 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. சரியா, தென் 1170 பேருக்கு கிட்டத்தட்ட 3590 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா நண்பா, இது வந்து குவாலிட்டியான யூசர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா வந்து நமக்கு 1000 பேருக்கே ஆவரேஜாக வந்து 5000-6000 இம்ப்ரெஷன் வந்திருக்கணும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு 3000 அதாவது 4000-3500 இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது அப்படின்னும் போது, ஸோ உள்ளே வர யூசர்ஸ் வந்து குவாலிட்டி இல்லை. குவாலிட்டி இல்லைன்னா உள்ளே வராங்க ஆண்டுவே வெளியே போயிடுறாங்க, ஒரு 20 செகண்ட்ஸ் கூட உள்ளே இல்லை அப்படின்றத அர்த்தம். ஓ, அதாவது ஒரு யூசர்ஸ் வராங்க அப்படின்னா மினிமம் நமக்கு 1 நிமிஷமாச்சும் உள்ளே இருந்தால் தான் நான் சொல்கிற அந்த இம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி வரும். புரியுதுங்களா, ஏன்னா யூசர்ஸ் வந்து நமக்கு வெப்சைட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் இல்லை, உள்ளே வந்த உடனே வெளியே ரீடைரக்ஷன் ஆகிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகி போய்டும். ஸோ நீங்கள் யாராச்சும் ஃப்ரீலான்சர்கிட்டயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயோ யாருக்கிட்டோ டிராஃபிக் வந்து பெய்ட் சர்வீஸாக வாங்குறீங்க அப்படின்னா 1000 பேருக்கு 5000 இம்ப்ரெஷன் ஆச்சு மினிமம் வருதா பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. சரியா, தென் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 3.16% இருக்குது. நண்பா, பேஜ் சிடிஆர் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை எப்பயுமே சொல்கிறது தான் சேம், ஒரே பதில், 10க்கு மேலே போகாத பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட் லிமிட் விழுந்துடும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, ஏன்னா புரியவனுக்கு கண்டிப்பாக புரியும். ஆட் லிமிட் விழுந்துடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட் அசஸ்மெண்ட் ஆகி போயிடும். ஒன்று, தென் இந்த பேஜ் சிடிஆர் எப்படி மெயின்டைனிங் பண்ணலாம்னா 250 யூசருக்கு 2 ஆடுகளுக்கு. ஸோ புரிஞ்சுக்குங்க, 250 பேருக்கே 2 ஆடுகளுக்கு தான், அப்போ 1000க்கு அவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிளிக்கு தான் கணக்கு, அதுக்கு மேலே போடுச்சுன்னா பிரச்சனை. ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்குங்க. அது எப்படி ஒரு சிடிஆர் மெயின்டைனிங் பண்ணலாம்னா, இது வந்து நான் சொல்ல கூகுளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே இருக்குது நண்பா, அவங்க சொல்லிட்டு தான் 250 பேருக்கு 2 ஆடுகளுக்கு. தென் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு 1000 பேர் வராங்களாம், 100 கிளிக்கு நடக்கலாம் தப்பில்லை, ஆனால் சிடிஆர் 10% இருக்கும். 1000 பேர் வராங்கன்னா ஒரு 50 ஆடுகளுக்கு லிமிட், ஏன்னா வந்து நம்ம சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணோம் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். சரிங்களா, தென் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே வந்து என்னோடய வெப்சைட் நேம்லாம் நமக்கு வந்து காமிச்சு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஓப்பனாக சொல்லவா, எனக்கு வந்து இன்வாலட் கிளிக்கு வந்து அதிகமாக நடக்குது. சரிங்களா, இன்வாலட் கிளிக்கு நடந்து 2-3 அக்கௌண்ட் ஆட் லிமிட் வந்து ஆடு வந்து அதாவது எப்படி சொல்கிறது, லிமிட்டு தாண்டே ஆடு கிளிக் இருந்தாலும் ஆட் லிமிட் வந்து மந்த் கணக்கில் வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அக்கௌண்ட்டை. ஓகேங்களா, அதாவது ஆட் லிமிட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு சிலதை வந்து சொல்லக்கூடாதுன்னு வாங்க, பட்டு நான் வந்து ஓப்பனாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ வருது ஆட்சன்ஸில் அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பனாக வீடியோ போடுறது, அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நான் எப்படி என்னுடைய பர்சனல் வெப்சைட் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியும் சொல்லுங்கள். இப்போதைக்கு 5 வெப்சைட் நான் ஓப்பன் சோர்ஸாக சொல்லி வச்சுருக்கேன், தெரியுதுங்களா, அப்படின்னும் போது என் இடத்துல இருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நண்பா. தென் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு இன்னமும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா பழைய வீடியோவோ அல்லது புது வீடியோ அதை விடுங்க, 6 மாதத்து பழைய வீடியோ வந்தால் கூட பரவாயில்ல, போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வெப்சைட் நேம் வந்து mrfull.com, உங்களுக்கு தெரியும் அந்த வெப்சைட்டில் இருந்து
ஃபார் டேவுக்கு ஒரு நாளைக்கு $500 வந்திருக்கும், மாதத்துக்கு $1,500 எடுத்து காமிச்சிருக்கும். உங்களுக்கு அக்யூரியஸாக ஒரே ஒரு சின்ன இடத்த கூட உங்களுக்கு பிசுட்டு தட்டாமல் நான் சொல்லியிருப்பேன். எந்த ஆடு வச்சா நமக்கு ரெவன்யூ வரும், எந்த ஆடு யூஸ் பண்ணலாம், ரெஸ்பான்சிவ் ஆடா, ஆட்டோ ஆட்ஸா, அதை மேனுவல் ஆட்ஸ் போடும் போது எந்த சைஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அக்கு வர ஆணி வர உங்களுக்கு வந்து பிரித்து தனித்தனியாக சொல்லியிருப்பேன். ஸோ பழையபடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு ஃபோன் வீலோ நான் எடுத்து போட்டிருப்பேன். அதாவது அப்பயும் சரி இப்பயும் சரி ஒரு வீடு கூட நம்ம எடிட்டிங்ன்றது அந்த இடத்த பண்ண மாட்டோம், சரிங்களா? ஸோ பழைய வீடியோன்னு சொல்லிட்டு யாரும் பார்க்க வேண்டாம், போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும், சரிங்களா? சரி, இப்போது ஆட்ஸன்ஸோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். சரி, இப்போதைக்கு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு என்னோடய வெப்சைட் நம்ம வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன், சரிங்களா? ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சரி, வெயிட் பண்ணுங்கள். தென் இது உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன், mrful.com, சரிங்களா? இதுதான் என்னுடைய வெப்சைட். சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள் சைட் எப்படி குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலி சைட்டுக்குள்ளே கண்டென்ட் இப்போதைக்கு இருக்காது, சைட்டில் வந்து நோடு வந்து அதிகமானதால் என்ன ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5800 ஆர்டிக்கல் வந்து டிலீட் ஆகிடுச்சு, சரிங்களா? சைடு வந்து கிராஷ் ஆகி போயிடுச்சு. சைட்டுக்குள்ளே கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க வேண்டாம், சரியா? உண்மை அதுதான், சரியா? சரி, தென் இப்போது என்னுடைய வெப்சைட் நீங்கள் பார்த்துட்டீங்க, வெப்சைட் நம்ம வந்து இதில் எதுவும் மறைக்கிறதுக்கு இல்லை, சரிங்களா? அப்பயும் சரி இப்பயும் சரி எல்லாத்தையும் நான் ஓப்பனாக தான் காமிச்சு பண்ணிட்டு வரேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சைடுமே கொடுத்துருக்கேன், ஸ்பெல்லிங் பார்த்தா இதிலே தெரியும், mrful.com. இதுக்கு வந்து எவ்வளோ ஏஜ் இருக்கு, எத்தனை டி இருக்குது, இதெல்லாம் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? சரி, அதுக்கு முன்னாடி வந்து இப்போ என் வெப்சைட்டில் வந்து இவ்வளோ ரிவன்யூ வரதுக்கான ரீசன்ஸ் என்ன, நான் எந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்ன கோட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிவிடுவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்டிக்கிள் ஜஸ்ட்டு 150 தான், ரொம்பலாம் கிடையாது, 150, 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? 100% ஹியூமன் கண்டென்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 10 members வந்து கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான் அது இல்லாமல், சரிங்களா? ஏன் அப்படி சொல்ல வர அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து ஒரு சில டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு ஆடிட்டிங் பார்த்து அவங்க ப்ராப்பராக நான் சொல்கிற டாஸ்க் வந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்க இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அவங்க நான் என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்குறோம் அது தகுந்தமாதிரி ரைட் பண்ணி கொடுப்பாங்க, அது ஓகேங்களா? அதை தான் உங்களுக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணி என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? நீங்கள் வந்து சொல்லலாம் மற்றவங்க வந்து இதோட கம்மியாக அமௌண்ட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எங்கள்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ அமௌண்ட்டு போடுவேன், எவ்வளோ ப்ரைஸ் கொட்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஜஸ்ட்டு 150 சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் 130 கொடுத்துட்ருக்கேன், 130 ரூபாலேருந்து ஃபார் ஆர்டிக்கல் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? அப்படின்னும் போது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஏஐ மாறிடுச்சு, ஆனால் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் கண்டென்ட் 100%. ஸோ நான் வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்கணும் ஆண்டுவே எனக்கு அப்படின்னும் போது எனக்கு உண்மையை சொல்லப்போனால் ஷேர்ஸே இல்லை. ஸோ 150 இடத்த 250, 300 அந்தமாரியும் போகலாம், ஆனால் அதுக்கு அப்படி கொடுக்குறன்னும் போது உங்கள் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க்குமே நான் கொடுப்பேன். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஃபார் ஆர்டிக்கல் 150 ஸ்டார்ட் ஆகுது, 1000+ வேர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட்ஸன்ஸ் அப்ரூவல் கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல், சரிங்களா? அது இல்லாமல் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்ன 10 days உங்களுக்கு வந்து ரேங்க் ஆகும், இதுக்கு நான் கேரண்டி, சரியா? இல்லை ப்ரோ, எனக்கு ஆட்ஸன்ஸில் ரெவன்யூக்காக மட்டும்தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், அதுக்காக தான் உங்களோட வெப்சைட்டுக்குள்ளேயே, அதாவது உங்கள் சேனலே நான் பார்க்குறேன் அப்படின்னா ஐசிபிசி கண்டென்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸை லா பேஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன், சரிங்களா? அதை போகிறது மூலிமா ஜஸ்ட்டு 25 உங்களுக்கான பேஜ் ஆர்பியும் சிபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், சரியா? கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் இருக்குது வெப்சைட்டுக்கு, வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? தென் அது போக டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க வந்து கால் பண்ணி உங்களுக்கான எனி டவுட்ஸ் தென் ஆர்டர் கொடுக்குறோன்னு விருப்பம்னு தான் கொடுங்க, சரியா? அப்படி இல்லை டெலகிராம் குரூப் இருக்குது, குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது என்னவோ அது உங்களுடைய ஓன் விருப்பம் தான், சரியா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் தென் டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பேக்லிங்க் ஆர் டொமைன் அத்தாரிட்டிக்கான ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. பிகினர்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஸ்டார்டிங் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு ஆர்டிகல் போட்டாலும் நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் உள்ளே வராது. ஒன்று, நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஒரு 1000 பேக்லிங்காக இருந்தால் தான் எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 பேராச்சும் வெப்சைட்டுக்கு வருவாங்க. ஸோ பேக்லிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, யாராக இருந்தாலும் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு பேக்லிங்க் உருவானு கொடுத்துட்ருக்கேன், மினிமமாக வந்து நீங்கள் 1000 பேக்லிங்க்கை வந்து ஆர்டர் கொடுக்கலாம், சரிங்களா? ஏன்னா டெஸ்டிங் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு கூட சரி 1000 பேக்லிங்க்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் எப்படி சொல்கிறது ஒரு 35 டேஸில் அப்டேட் ஆகிடும், அதுக்கு நான் கேரண்டி.
இல்லை ப்ரோ நான் டொமைன் அத்தாரிட்டிக்காக எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டியுமே சேம் 1 மந்தில் அப்டேட் ஆகிடணும்பா என்னால் வந்து 45லிருந்து 50 வரைக்கும் புஷ் பண்ணி கொடுக்க முடியும். பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம பண்ணித்தரேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு வெப்சைட் வந்து நீச்சஸ் பொறுத்து தான் டொமைன் அத்தாரிட்டிக்கு வேலை செய்யறதா இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வேணுமா, 4000 வாட்ச் அவர் வேணுமா, ஸோ தாராளமாக என்னால் பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நம்மக்கிட்ட சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. இல்லை எனக்கு மானிட்டேஷன் முக்கியம் இல்லை வெப்சைட்னா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி ஃபுல் செட்டப்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு 10,000 நான் சார்ஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ எனக்கு வெப்சைட்னாவே பேசிக் என்னன்னே தெரியாது, அதுக்கு என்ன கிளாஸ் அவைலபிள் இருக்கேன்னா உங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட் பில்ட் பண்ண வச்சு வேர்ட் ப்ரெஸ்னால் இது தான் ஹோஸ்டிங் எப்படி வாங்கணும், அதில் எப்படி நம்ம டொமைன் செலக்ட் பண்ணலாம், எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது இதுக்குள்ளே நிறைய டாபிக்ஸ் வரும் சரியா. ஓவராலாக சொல்கிறேன் இன்ச்சு பெஞ்சா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துமே கூட நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. அது இல்லாமல் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ப்ராப்பராக கஸ்டமைசிங் இல்லை தென் ப்ராப்பராக வந்து ஆடிட்டிங் பார்த்து ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் ஷோர் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். வெப்சைட் வந்து ப்ராப்பராக செட்டப் பண்ணி ஆட் செட் பண்ணுறதுக்கும் அதுமாரிலாம் ஜஸ்ட் ஒரு 2000-2500 அந்தமாரி தான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. நிறைய சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ எந்த சர்வீஸ் வேணாலும் 1 டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் சரிங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சரி. இப்போ mrful.com என்னோடய வெப்சைட் நீங்கள் பார்த்துட்டீங்க. பேக்லிங் பற்றி கொஞ்சம் டீப்தாக பேசுவோம். ஏன்னா போன வீடியோவில் ஏ கிராஃபில் வந்து நான் செக் பண்ணி கேட்கலாம்னு நினச்சேன். ஸோ என்னால் முடியல. அது பிரச்சனை என்னன்றது இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சரி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன். தென் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு கன்ஃபார்மாக செக் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. என்னோடய வெப்சைட் வந்து mrful.com கிட்டத்தட்ட அதுக்கு எவ்வளோ எப்படி சொல்கிறது அதுக்கு எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குது தென் எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி இருக்குன்றது நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். தென் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மோஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஏன்னா மோஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஷோர் பார்த்துக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா மோஸில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது, அது ஏ கிரூப்பில் எவ்வளோ இருக்குது, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஓவராலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேக்லிங்க்னா என்னன்றதே தெரிஞ்சிருக்கு, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது, அது எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி சொல்கிறது டெக்னிக்கல் பேக்லிங்க் அந்தமாரி நிறைய இருக்குது இல்லையா, எது எது எதுக்கு வேலை செய்யுதுன்னே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு ஷோர். அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோஸுக்கும் ஏ க்ரூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் சரிங்களா. சரி இப்போ மோர்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே வந்துச்சு. வெப்சைட் யூஆர்எல் பார்த்துக்கங்க. இதை போட்டால் கூகுளில் போய் டிஏபிஐ செக்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒரு வெப்சைட் இதுவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போட்டு உங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் HTTPSோடு சேர்த்து போட்டாலும் சரி, இல்லை உங்களோட வெப்சைட் யூஆர்எல் போட்டு ஐ எம் நாட் ரோபோட் இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு உங்களோட டிஏபி எதைக்கில் செக்கர்னு இருக்கல செக் டிஏபிஐ அதை கொடுத்தீங்கன்னா நான் வெப்சைட்டோடைய டேட்டா வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ டொமைன் எடுத்துட்டு இருக்குன்றது மொத்த டேட்டாவும் வந்துடும். நண்பா இப்போ வந்து ஃபோன் வியூவில் இருக்கிறதால எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ஆட்ஸ்லாம் வருது. ஆட்ஸ் வராமல் இருக்குது. இப்போ வர 5G ஃபோன்ஸில் எல்லாமே ஆட்ஸ் வந்து பிளாக் பண்ணாமல் டிஃபண்டாக வந்துடுது. எனக்கு வந்து கொஞ்சம் ஓல்டு மொபைல் தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பிரச்சனை இல்லை. தென் என்ன வழக்கத்துக்கு மாற நாம் எப்போ வெப்சைட்டு ஏஜி செக் பண்ணணும்னு பார்த்தா மட்டும் இந்த இன்டர்நெட் வந்து சுதப்புது. ஸோ வரமாட்டேங்குது சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள், இது வருட்டும். ஏன்னா வந்தால் மட்டும்தான் என்னால் வந்து ரிசல்ட்டு சொல்லவே முடியும். பேக்லிங்க் சர்வீஸ் முக்கியமாக அவைலபிள் இருக்குது சரிங்களா. பேக்லிங்க்கு தீபாவளி ஆஃபர் வந்து இது ஸ்பெஷல் ஆஃபராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னா வச்சுக்கோங்களேன், 5000 பேக்லிங்க் வேணுமா, 4000 ரூபாய்க்கு இந்தமாரி ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஒரு பேக்லிங்க் 1 ரூபான்னும் போது 1000 பேக்லிங்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்குன்னு 10 மாதம் இந்தமாரி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துகிட்டு வர வேண்டாம். யாரும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஒரு 500 ஆர்டிக்கல் வந்து பல்காக வாங்குறீங்க அல்லது உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா ஆர்டிக்கல் வந்து என்னால் ஃபார் ஆர்டிக்கல் வெறும் ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 130 வரைக்குமே என்னால் கொடுக்க முடியும். ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்க முடியணும்பா. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு டீம் பில்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் 2 பேருக்குமே ப்ராஃபிட். இவ்வளோ தான் என்னால் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரன்றது. எப்படி சொல்கிறது ரொம்ப டிலே ஆகுது போல், இது வரவே மாட்டேங்குது. ஏன்னா ஐ எம் நாட் ரோபோட்னு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பாக்ஸை டிக் ஆகணும். டிக் ஆனால் தான் கீழே வந்து நமக்கு டிஏபி சிக்கன் இருக்கு இல்லையா, அது கொடுத்தோம்னா நமக்கு வந்து லோட் ஆகிட்டு வரும். இன்டர்நெட்டு ஸ்லோவாக இருக்கா இல்லை சைடு வந்து பிஸியாக இருக்கான்னு தெரியல, சர்வர் பிஸியாக இருக்கான்னு தெரியல, வரமாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே இது வந்து செக் பண்ண டிக் ஆகலைல்ல, அதனால தான் அது வரலை. இருங்க நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இதை வந்து உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனால் நிறைய பேருக்கு இந்த டைமர் வராது அந்த டிக் பண்ணுறது. ஏன்னா டைமர் போட்டிருக்காங்க சரி மாற்றி சொல்லிட்டேன். அந்த ஐ எம் டூ நாட் ரோபோட்னு இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 10 செகண்ட் வந்து டைமர் இருக்குது பின்னாடி. இது என் வெப்சைட் இல்லை சொல்கிறேன்,
ஃப்ரீலான்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த பிளாங்கிங் ஃபீல்டுக்கு தெரியும் இது ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்றது. ஏன்னா உள்ளே வந்து டைமர் போட்டு கொஞ்சம் டிலே ஆகிற மாரி வச்சுருக்காங்க போல், அதனால தான் டிலே ஆகுது சரிங்களா. இல்லைனா நம்ம கொடுத்த உடனே அதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு பண்ணிவிடும், இப்போ கூட அதை டிலே ஆகும். ஆனால் இங்கேயுமே அவங்க வந்து டைமர் தான் போட்டிருக்காங்க போல இருக்குது. நம்ம கொடுத்த உடனே அது உடனே டிக்கப்படுது. ஏன்னா அவங்க வெப்சைட்டுக்குள்ளே ஆளுங்க இருக்க வைக்கிறதுக்காக இந்தமாரி ஒரு ட்ரிக்கு ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. இருங்க நான் ஒன் செகண்ட் வந்து இது பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அது வந்துட்டோடனே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஐ எம் நாட் வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஆகிடுச்சு, கீழே செக் டிஏபிஐ கொடுத்தோன்னே நம்ம வெப்சைட்டுக்கான ரிசல்ட் வந்துடுச்சு தெரியுதுங்களா. நான் இப்போது இந்த இடத்த பாருங்கள், என்னால் ஃபுல்லாகவும் ஜூம் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் சரியா. சரி இப்போது இந்த பாக்ஸில் பாருங்கள் வெப்சைட் அத்தாரிட்டின்னு போட்டிருக்கு இல்லையா, இதில் பாருங்கள் என்ன லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா யூஆர்எல் கீழே வந்து வெப்சைட் யூஆர்எல், நீங்கள் வந்து எந்த வெப்சைட் போட்டாலும் இதுமாரி தான் காட்டும். இந்த இடத்த வந்து இப்போ நான் வெறும் misofood.com போட்டதால் இப்படி வருது. இதுவே வந்து https-ஓட போட்டு அதெல்லாம் அதேமாதிரி சேர்த்து காட்டும் சிம்பிள் ஓகேவா. இப்போ வெப்சைட் ஏன் வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 இருக்குது. அதாவது ஒரு நான் வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் வீடியோ போட்டு ஒரு 4 வீடியோ 5 வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நம்ம வீடியோ போடும்போது 50 இருந்திருக்கும், ஜஸ்ட் ஒரு 4 டேஸில் 4 எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா. ஏன்னா வேலை நடந்துகிட்டே இருக்குது. இப்போது நம்ம வேணா தட்டி 54 இருக்குது சரியா. அதே போல் பேஜ் அத்தாரிட்டி 39 இருக்குது. டெக்னிக்கல் பேக்லிங்ஸுங்க, டெக்னிக்கல் பேக்லிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 பேக்லிங்ஸ் வச்சுருக்கேன். குவாலிட்டி பேக்லிங்ஸ்ன்னு வந்து பார்த்தாச்சுன்னா 727 பேக்லிங்ஸ். அது என்ன டெக்னிக்கல் பேக்லிங்க்கு குவாலிட்டி பேக்லிங்க்னா புரிகிற மாரி சொன்னோன்னா வச்சுக்கேன். இப்போது டொமைன் அத்தாரிட்டி, இப்போது டொமைன் அத்தாரிட்டி ஆர் பேக்லிங்க்னாவே ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம போடக்கூடிய போஸ்டோட யூஆர்எல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய வெப்சைடு இருக்கலாம், ரிலேட்டிவ் யாராக ஓனாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு தெரியாதவங்க வெப்சைட்டில் கூட நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டோட யூஆர்எல் வந்து அவங்க ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க பேக்லிங்க்காக அப்படின்னும் போது அதுதான் பேக்லிங்க்காக நமக்கு வரும் அப்படின்னும் போது 4000 பேக்லிங்க்கு எனக்கு இருக்குது மோஸ்ட்டில் சரியா. அது டொமைன் அத்தாரிட்டி 10 இருக்கக்கூடிய வெப்சைட்டில். ஆனால் அந்த குவாலிட்டி பேக்லிங்க்ன்றது டொமைன் அத்தாரிட்டி இப்போ இந்த எப்படி 54 இருக்குது, இது போல் இந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது தான் இந்த குவாலிட்டி பேக்லிங்க் 729 சரிங்களா. அதுக்கு கீழே வரது எல்லாமே டெக்னிக்கல் பேக்லிங்க் உள்ளே தான் வரும். தென் அது இல்லாமல் யூஆர்எலுக்கு நம்ம டொமைன் பேருக்கு எடுக்கிறது வந்து ஒரு கணக்கு இருக்குது, தென் நம்ம கீவேர்ட்ஸ்க்கு எடுக்கிறது ஒரு கணக்கில் இருக்குது சரியா. சரி அது போக நமக்கு என்ன தான் டொமைன் அத்தாரிட்டி 54 இருந்தாலுமே ஸ்பேம் ஸ்கோர் பாருங்கள். இந்த எஸ்எஸ்ன்னு போட்டு 1% இருக்குல்ல, இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். ஸ்பேம் ஸ்கோர் கூகுள் ஆட்சன்ஸில் எப்படி நமக்கு பேஜ் சிட்டியர் 10 மேலே போகக்கூடாது, அதேமாரி தான் இங்கேயும் ஸ்பேம் ஸ்கோர் 10 மேலே போயிடவே கூடாது ஓகேங்களா. தென் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஸ்பேம் ஸ்கோரு 1% தான் இருக்கணும் சரிங்களா. தென் அதில் விளம்பரம் வந்து அதிகமாக வரதால் மாற்றி வச்சுக்கிட்டேன் சரிங்களா. சரி இதில் வந்து மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் 54 இருக்குது டொமைன் அத்தாரிட்டி சரிங்களா. இது வந்து அதாவது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது மோஸ்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் சரிங்களா. நமக்கு மோஸ்டில் மட்டும் டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் அப்டேட் ஆகிடுச்சுன்னா எப்போவுமே குறையவே குறையாதுங்க சரிங்களா. 10 ஆனாலும் சரி 20 ஆனாலும் சரி, ஆனால் இதுவே ஏகிரெஃப்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதுவும் வந்து சேம் வெப்சைட்டுக்கு தான். வெப்சைட்டி அதாவது டொமைன் அத்தாரிட்டி வேறு, வெப்சைட் அத்தாரிட்டி வேறு சரிங்களா. டொமைனுக்கான பவர் வேறு, வெப்சைட்டுக்கான பவர் வேறு, அதேமாரி தனித்தனியாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போது இந்தாண்டு இருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லாது. ஸோ நமக்கு ஏஜ் வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி இன்னும் வர பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 252 நாள் ஓகேங்களா எக்ஸாக்டிங்காக. தென் இப்போதைக்கு இதை நம்ம இந்த பிளாட்ஃபார்மும் பார்த்துட்டோம். எங்கள் மோஸ்டில் பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி 54 இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோமா. தென் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேங்களா. நான் வந்து ஃபேக் ஆன் ரிப்போர்ட் கொடுக்குறேனா இல்லை ஒரிஜினல் ரிப்போர்ட்டை தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் புரியும். தென் இப்போ எங்கள்கிட்ட வாங்குற எல்லா ஆர்டிக்கலுக்குமே வந்து இந்த இப்போ வந்து ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நீங்கள் 300 கொடுத்து எங்கள்கிட்ட ஃபார் ஒரு ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு 2 லிங்க் நான் கொடுத்துருவேன். ஒன்றுன்றது வந்து எங்கிட்ட எத்தனை ஆர்டிக்கல் வாங்குறீங்களோ எல்லா ஆர்டிக்கலையுமே கூட என்னால் கொடுக்க முடியும். பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் எங்கிட்ட தான் ஆர்டர் வாங்க போகிறீங்க சரிங்களா. அதே போல் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போடக்கூடிய அந்த ஆர்டிக்கலுக்கு வந்து என்னுடைய பேக்லிங்க் வந்து எனக்கு ஒரு லிங்க் கொடுக்க போகிறீங்க. இப்படி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கிடைக்க போகுது. பட் என் வெப்சைட்டு டொமைன் அத்தாரிட்டி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் எங்கிட்ட, அதாவது என் வெப்சைட்டில் நீங்கள் ஒரு பேக்லிங்க் எடுக்கிறனாவே உங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டி 2 ஏறிடும் புரியுதுங்களா. ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், இல்லை அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னா அதையுமே சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் கம்மி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. நண்பா ஓப்பனாக சொல்லவா, ஃபைபர்லாம் வந்து ஒரு பேக்லிங்க்கு 800-1000 வாங்கிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, ஃபைபரில் வந்து அங்கே ஜிஎஸ்டி வந்து இப்போ 1000 வாங்குறேன்னா அங்கே வந்து 1500 வந்து கிளைண்ட்ஸ் வந்து, அதாவது நமக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து பில் பே பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல்
அமௌண்ட் வந்து இது லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம வந்து இது யூடியூப்ல வந்து ஃபுல் டைமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புரிஞ்சுக்குங்க சரியா. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ நம்ம வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணியாச்சு சரியா. நாம் வந்து இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னா ஏ கிரஃபில் போய் செக் பண்ணிவிட்டு வந்துருவோம். ஏ கிரஃபில் வந்து அன்றைக்கி வந்து நான் ரிப்போர்ட்டு ஆக்சுவலி ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், வரவே இல்லை. என்னென்னா ஃபோன் வியூவில் ஃபோனில் டெக்ஸ்டாக போய் போட்டு செக் பண்ண முடியல, இதுதான் உண்மை சரிங்களா. நீங்கள் உங்கள் அன்னைய என் ஃபோனுக்கு வருதா இல்லை வரலையோ சரியா தெரியல, பட் ஆனால் இதில் வந்து டெக்ஸ்டாக மோட போட்டு செக் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபோன் வியூக்கு தான் வச்சுருக்கேன். தென் உங்களுக்கு தெரியும் இதை போட்டாலே இந்த வெப்சைட் போட்டாலே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்லிங்க் செக்கரு, வெப்சைட் அத்தாரிட்டி செக்கரு, இதில் எதை லுக் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட் டொமைன் போட்டாலுமே சேம் ரிசல்ட்டு தான் வரும். ஏன்னா அது வந்து இது ஃப்ரீன்றதால, ஃப்ரீ இல்லை இது வந்து ப்ரீமியம் டூலு, ஃப்ரீ வெர்ஷனில் நம்மளால் ஃபுல் டேட்டாவை பார்க்க முடியாது. ஸோ வர்றது உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துங்க சரிங்களா. இப்போது மிஸ்ஃபுல் டாட் காம்னு போட்டுட்டு நம்ம வெப்சைட்டோடைய ஆக்சுவலி டாட் போடாத விட்டுட்டுனா ஓகே. இப்போது மிஸ்ஃபுல் டாட் காம் போட்டுட்டுனா இதுலேயும் வந்து செக் அத்தாரிட்டின்னு இருக்கா, அதை கொடுத்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபை வரும். இந்த வெரிஃபை கொடுத்தோன்னே அந்த வெரிஃபை டிக்காட்டாலே நமக்கு ரிசல்ட் வந்துடும். இது ஓகேங்களா, அதில் வெரிஃபைன்னு இருக்கா, அது ஸ்கேனிங் நடக்கும் நம்ம பாட்டா இல்லை ஹியூமனான்னு சொல்லிட்டு, அதை நம்ம கரெக்டாக டிக் பண்ண உடனே அது சம் செகண்ட்ஸ் எடுத்துட்டு நமக்கான ரிசல்ட்டை கொடுத்துரும் சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள், இப்போது லோட் ஆகிட்டுருக்குது இன்னும் வரலை, அது லோட் ஆகி முடிஞ்ச உடனே நம்ம அதை வந்து கொடுத்துடலாம் சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள் நண்பா. ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் சரிங்களா. ஓப்பனாக சொல்ல எனக்கு ஒன்றுமே முடியல, அந்தளவுக்கு ஃபீவர் கோல்டு எல்லாமே இருக்குது. வீடியோ கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் சரிங்களா. கண்டிப்பாக நான் வீடியோ போட்டால் 10 பேர் பார்ப்பீங்களோ 5 பேரும் பார்ப்பீங்களோ அது அப்பாற்பட்ட விஷயம், புதுசாக வரவங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக தான் இத்தனையும் நம்ம பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. ஸோ புரிய நினைக்கிறேன் பாருங்கள். தென் அன்றைக்கி பண்ணாமே இன்றைக்கும் பண்ணுது, இதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அன்றைக்கும் தீபாவளி தான் ஆகிடுச்சு, லோட் ஆகிட்டே இருந்தது. ஓகே இப்போ பாருங்கள், வெரிஃபை ஃபார் யுவர் ஹியூமனா அப்படின்னு கேட்குதுல்ல, இப்போது அந்த பாக்ஸ் நம்ம டிக் பண்ணுறோம். டிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் செக் அத்தாரிட்டின்னு இருக்குல்ல, இது நீங்கள் கொடுக்கவே தேவையில்ல. இங்கே பார்த்தீங்களா, அது அந்த பாக்ஸ் வெரிஃபை ஆன உடனே, அந்த ஹியூமனான வெரிஃபை ஆன உடனே நம்ம வெப்சைட்டுக்கான ரிசல்ட்டு வந்துடும் பார்த்தீங்களா. இப்போ வந்துருச்சா, நான் சொன்னேன்ல இது வந்து ஃப்ரீ டூலுன்றதால ப்ரீமியமாக இருந்துச்சுன்னா நம்ம வெப்சைட் ஷைனிங் அதெல்லாம் எதுவும் வராது, நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்ல நீங்கள் பார்க்குறது வந்து மோஸ்ட்ல பார்த்துட்டீங்க, இது வந்து ஏக்ரப் சரிங்களா. இதில் மிஸ்டர்ஃபுல் டாட் காமுக்கு டொமைன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. முன்ன பார்த்தது டொமைன் அத்தாரிட்டி, அதில் மோஸ்ட்ல பார்த்தது வந்து டொமைன் அத்தாரிட்டி, இது டொமைன் ரேட்டிங்கு, அது வேறு இது வேறு, ரெண்டும் ஒன்றா கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க சரிங்களா. சரி, டொமைன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 12 வச்சுருக்காண்ணா சரிங்களா. அதே போல் பேக்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6100 பேக்லிங்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. நம்ம வந்து மோஸ்ட்லி பேக்லிங்க்னு பார்த்தாச்சுன்னா ஏகிரஃப் தான் அதிகமாக எடுத்து கொடுப்போம். தென் டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்ல புஷ் பண்ணி கொடுப்போம் சரிங்களா. ஏன்னா அதில் தான் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக நிற்கும். இப்போது ஏகிரஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து டொமைன் ரேட்டிங் 12 இருக்குது அப்படின்னா அடுத்த மாதமே கூட 5 குறைஞ்சி போயிடலாம் சரிங்களா. இல்லை அடுத்த வருஷமே திடீர்னு 1 வந்து நின்றுடலாம். ஏன்னா ஏ கிரஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டுன்றது ஒன்றும் இல்லவே இல்லை. ஸோ நல்லா, அதாவது உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னா யூடியூப்பில் இருக்கிறவங்க 95% வீடியோ போட்டிருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த ஏ கிரஃபில் வந்து செக் பண்ணி காட்டவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க போட்டனாலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால் யாருமே இந்த ஏ கிரஃப்ன்றதை அவங்க செக் பண்ணி காட்டவே மாட்டாங்க. நாம் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் சொல்லிடுறோம் ஓப்பனாக. ஸோ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட டொமைன் ரேட்டிங் வந்து 12 இருக்குது, 6100 பேக் லிங்க்ஸ் வந்து இதில் இருக்குது சரிங்களா. தென் லிங்க்டு வெப்சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வெப்சைடு வந்து இருக்குதுங்க. 50 வெப்சைடு வந்து இருக்குது அப்படின்னும் போது இந்த வெப்சைட் உங்களால் பார்க்க முடியுமா, அதுவும் நம்மளால் பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷோ தாராளமாக பார்க்கலாம். ப்ரீமியமாக வெர்ஷனாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம எஸ்டாவே பார்க்க முடியும் சரிங்களா. வேற என்ன சொல்கிறது, ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே வந்து வீடியோ பாருங்கள், 28 நிமிஷம் ஆகி போயிடுச்சு. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்கேன், வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன். என்னன்னா நம்ம வந்து வெப்சைட் கண்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், வேர்ட் பஸ் வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபார் ஆர்டிகல் 150 ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு 10,000, ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ப்ராப்பராக ஆடிட்டிங் பார்த்து ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு 3000 சார்ஜ் பண்ணுறோம். அது வந்து தனித்தனி தான், இது எல்லாமே தனித்தனி கோர்ஸஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த கோர்ஸ் தேவைப்பாடு பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், என்ன டவுட்டாக இருக்குன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அது இல்லாமல் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கும் முக்கியம் இல்லை நண்பா. நைட் அன் டைம் 12 மணி, 1 மணி, 2 மணி, வெடிகள 4 மணி, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. டவுட்டா கால் பண்ணி கேளுங்க, ஆர்டர் எடுக்கிறோ இல்லையோ, அதாவது நான் கண்டிப்பாக கால் அட்டன் பண்ணுவேன். இவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னத்தெல்லாம் இல்லை. மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நான் மெசேஜ் பார்க்கும் போது தான் உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான் அதனால சொல்ல முடியும்.
தென் முடிஞ்ச இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று நான் வைக்கணும்னு ஒரு பேஜஸ் கிரியேட் பண்ணி, நிறைய பேர் என்ன இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதனால் அவங்களுக்காக ஒரு பேஜஸ் கிரியேட் பண்ணி அதில் கூட வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? எனவே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டுலேருந்து வெப்சைட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், அது போக வெப்சைட்டுக்கு வந்து மோஸ்ட்லி செக் பண்ணி காமிச்சிருக்கேன், தென் அது போக ஏக்ரஃபும் செக் பண்ணி காமிச்சிருக்கேன். தென் இதை தாண்டி இன்னும் ஒரு சிலது இருக்குது, புரிய வேணுங்களுக்கு புரியும், ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் இன்டெரக்டாக தான் உள்ளே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், புரிய வேணுங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் சரியா? ஒரு சிலது சொன்னாலும் பாலிசி சொல்யூஷனுக்குள்ளே எனக்கு போயிடும், புரியுதுங்களா? ஸோ எது வந்தாலும் கால் பண்ணி உங்களோட டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஏன்னா ஆர்டர் கொடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்க, கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகே, பார்க்கலாம் நண்பா நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் என்ன தெரியுமா? பேக்லிங்க் ஆர்டர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஆர்டர் எங்கிட்ட இருந்தால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நான் பண்ணி கொடுக்குறோனோ அதை மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், அப்படி இல்லையா உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தா மட்டும் போதும். மற்றபடி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போங்க, அது பிரச்சனை கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் புதுசாக பிளாகிங் ஃபீல்டில் உள்ளே வராங்க அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதே இல்லாமல் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன், யாருக்குமே வந்து எஃபெக்டிவ் போடாமல் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. அதே தான் இங்கேயும் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் மொதல் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கணுமா தவிர, நான் 10,000 ரூபா செலவு பண்ணிட்டேன், ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. ஏன்னா அது இனிஷியல் அமௌண்ட்டு மட்டும்தான். இப்போ ஒரு பேக் லிங்க் நான் வந்து 300 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ நான் வந்து வேலை செஞ்சுருப்பேன்ல. இப்போ என் வெப்சைட்டுக்கு வந்து இப்போ 54 டொமைன் எடுத்துட்டுருக்கேன்னா, அப்போ நான் எவ்வளோ ஆர்டிக்கல் போட்டிருப்பேன், எவ்வளோ பேக்லிங்க் எடுத்திருப்பேன், 5,700 ஆர்டிக்கல் டிலேட் ஆகிடுச்சுன்றேன், அப்போனா நான் இப்போ எவ்வளோ பேக்லிங்க் இருந்திருக்கும் என் வெப்சைட்டில் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? அந்தமாரி பல வேலைகள் இருக்குது, கொஞ்சம் அமௌண்ட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கும். அதேமாரி தான் சைட்டுக்கு ஏஜென்ட்றது ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் நண்பா.